ஓபிசி பிரிவினரை பாதிக்கும் சர்மா கமிட்டி அறிக்கையை ரத்து செய்ய கோரி தூத்துக்குடியில் ஆல் இந்தியா ஓபிசி ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உண்ணாவிரத போராட்டம். இந்தியா முழுவதும் ஓபிசி பிரிவில் பாதிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்காக ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஓபிசி பிரிவில் பாதிக்கக்கூடிய சர்மா கமிட்டி அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும், ஓபிசி பிரிவில் கிரிமிலேயர் நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி கடற்கரை சாலை ஆல் இந்தியா ஓபிசி ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அண்டன் ரமேஷ் தலைமை தாங்கினார். ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் ராஜா, செவனர் ஆகியோர் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆறுமுகசாமி, ராம், மருதுபாண்டி, தெர்மல் மருது, மயில் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மத்திய மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமாக இன்றைக்கி தமிழகம் எங்கும் ஒரு 207 இடத்துல உண்ணாவிரதம், அகிம்சையில் உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கோம். இதனுடைய நோக்கம் வந்து இடஒதுக்கீடு அடிப்படை உரிமையாக்கு அப்படிங்கிற சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கொண்டு வரணும், கிரிமிலேயர் அப்படிங்கிறத உடனே நீக்கணும், ஓபிசி மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும். இதை கண்டித்து தான் இது பண்ணுறோம். இதில் வந்து அனைத்து விதமான ஒரு 250 சமுதாயம் இதில் கலந்துக்கிட்டு இருக்கோம். இதில் எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் மக்களுக்கு ஒரு ஆதரவான இடஒதுக்கீடு, மருத்துவக் கல்லூரிலையும் இடஒதுக்கீடு, ப்ளஸ் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்திலையும் சரிசமமான இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்றைக்கு உண்ணாவிரதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.